திருமணங்கள்ல நிறைய சடங்கு சம்பிரதாயம் இருக்கும். ஒவ்வொரு சடங்கு பின்னாடியும் பெரிய கதையே இருக்கு. அதுல ஒண்ணுதான் அம்மி மிதித்தல், அருந்ததி பார்த்தல். யார் இந்த அருந்ததி? பெயரோட குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு ஒரு சடங்கு கடைபிடிக்கிறோம்னா கண்டிப்பா அவங்களோட பண்பு ரொம்பவே மேலானதா தான் இருக்கும். அருந்ததிய பத்தி தெரிஞ்சுக்க வாங்க, காணொலிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன், இது ஏவிஎனின் கதைப்போமா. வடக்கு வானத்துல ஏழு நட்சத்திரம் இருக்கும், அததான் நம்ம சப்த ரிஷி மண்டலம்னு சொல்றோம். அதுல அருந்ததி நட்சத்திரம் மட்டும் தனியா மின்னும். நட்சத்திர அந்தஸ்து பெற்றாலும் அவங்க தனித்துவம் குறையவே இல்லை. சப்த ரிஷிகள்ல ஒருவரான வசிஷ்டரோட மனைவி தான் அருந்ததி. கற்புக்கரசி, பதிவிரதைன்னு அவங்க கணவன் மேல உள்ள பக்தியும் மரியாதையும் பத்தி சொல்லிட்டே போலாம். இப்படிப்பட்ட அருந்ததியோட கற்புத்தன்மைய பரிசோதிக்க இந்திரன், அக்னி பகவான், சூரிய பகவான் முடிவு பண்ணாங்க. எப்பவுமே வசிஷ்டர் பூஜை செய்யறதுக்கு அருந்ததி தான் ஆற்றல தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்க. அதை வச்சுதான் அவர் பூஜையும் செய்வாரு. ஒரு நாள் வசிஷ்டர் வீட்டுல இல்லாத சமயம் பார்த்து இந்திரன், அக்னி, சூரியன் மூணு பேரும் அருந்ததிய பரிசோதிக்க வந்தாங்க. அவங்க மூணு பேரையும் அடையாளம் தெரிஞ்சுகிட்ட அருந்ததி ரொம்ப மரியாதையா வரவேற்றாங்க. அருந்ததி சொல்றாங்க, நீங்க மூணு பேரும் எங்க ஆசிரமத்துக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னுடைய கணவர் இப்ப பூஜைக்கு தயார் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால நான் ஆற்றங்கரைக்கு போய் தண்ணீர் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தண்ணீர் குடத்தோட கிளம்பினாங்க. அப்போ அவங்க மூணு பேரும் சொல்றாங்க, நீருக்காக எதுக்கு சிரமப்படணும், நீங்க குடத்தை கீழே வைங்க, இங்கேயே நீரை நிறைய செய்யறோம்னு சொன்னாங்க. இத கேட்ட அருந்ததி உடனே அந்த குடத்தை தரையில வச்சாங்க. முதல்ல இந்திரன் அந்த குடத்துக்கு முன்னாடி வந்தனன்னு சொல்றாரு. பிறப்பினால் எனக்கு பயமில்லாது இருப்பதும், தவம், பிரம்மச்சரியம், அக்னிஹோத்திரம் முதலான அனுஷ்டானங்களால் என் பதவியை ஒருவன் அடையலாம் என்பதும் சத்தியமானால் இந்த குடத்தில் கால் பங்கு ஜலம் நிரம்பட்டும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அடுத்த நொடியே அந்த குடத்துல கால் பங்கு நீர் நிரம்பிச்சு. அடுத்ததா அக்னி பகவான் முன்ன வந்து சொல்றாரு, யாகம், பிதுர் சிராத்தம் ஆகியவற்றால் நான் அடையும் திருப்தியை விட அதிதிக்கு அன்னம் அளிப்பதால் நான் அதிக அளவு திருப்தி அடைகிறேன் என்பது சத்தியமானால் குடத்திலே இன்னொரு கால் பங்கு நீர் நிறையட்டும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன அடுத்த நொடி அந்த குடத்துல அடுத்த கால் பங்கு நீர் நிரம்பி ஒரு பாதி வரை அந்த குடத்துல நீர் நிரம்பிச்சு. அடுத்து சூரிய பகவான் முன்ன வந்து சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வேதியர் செய்யும் அர்க்கிய பிரதானம் அஸ்திரங்களாக மாறி மந்தேகர்கள் எனப்படும் அரக்கர்களை விரட்டுவது சத்தியமானால் குடத்திலே கால் பங்கு நீர் நிறையட்டும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கு அப்புறமா அடுத்த கால் பங்கு நீர் நிரம்பி அந்த குடத்துல மொத்தமா முக்கால் பங்கு நீர் வரைக்கும் நிறைஞ்சிருச்சு. இப்போதான் அருந்ததிக்கு நிலைமையே புரிஞ்சுது. முக்கால் குடம் தான் நிறைஞ்சிருக்கு, இன்னும் கால் பகுதி நிறையணும்னா என்னுடைய பங்கு அதுல இருக்கணும். அப்போ அவங்க மூணு பேரும் ஏதோ முணுமுணுத்தாங்க. அதுல இருந்துதான் அருந்ததிக்கு தெரிஞ்சது, ஆஹா, இவங்க நம்ம கற்போட சக்தியை தான் பரிசோதிக்க வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா அதை நிரூபிச்சா இந்த மீதி கால் பங்கும் நிறைஞ்சிரும்னு மனசுல நினைச்சிட்டு இப்போ அருந்ததி அந்த குடத்துக்கு முன்னாடி வந்து மனப்பூர்வமா தன்னுடைய கணவரான வசிஷ்டரை மனசுல நினைச்சிட்டு சொல்றாங்க, என்னுடைய கற்புத்தன்மைய சோதிக்க வந்தோர்கள் முன் நான் நிற்கிறேன். நான் கற்புக்கரசி என்பது உண்மையானால் இந்த கால் பங்கு நீர் நிறையட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அருந்ததி சொன்ன அடுத்த நொடி குடம் நிரம்பினது மட்டுமல்ல, நிரம்பி வடி ஆரம்பிச்சது. அப்போ இந்திரன், சூரியன், அக்னி பகவான் எல்லாரும் அதை பார்த்து திகச்சு போனாங்க. ஏன்னா அவங்களோட சக்திய பயன்படுத்தி ஆளுக்கு கால் பங்கு மட்டும்தான் நிரப்ப முடிஞ்சது. ஆனா அருந்ததி கற்புத்தன்மை அதெல்லாம் விட உயர்ந்ததுனால கால் பங்குக்கு மேல போய் நிரம்பி வடிஞ்சது. இப்போ அவங்க பரிசோதனை முடிஞ்சது. அருந்ததிய பலவாறு புகழ்ந்துட்டு கிளம்பினாங்க. அதுக்கப்புறம் வந்த வசிஷ்டர் அருந்ததிட்ட விஷயத்த கேட்டறிஞ்சுகிட்டு சந்தோஷமா அந்த நீரை வச்சு பூஜை செஞ்சாரு. பாத்தீங்களா, இந்திரன், அக்னி பகவான், சூரிய பகவான் இவங்க மூணு பேரோட சக்திய வச்சு அந்த குடத்துல நீரை நிரப்ப முடியல. ஆனா அருந்ததி தன்னுடைய கற்பின் சக்திய பயன்படுத்தி அந்த குடத்துல நீரை நிரப்பிட்டாங்க. இத கேட்கவே எவ்வளவு பிரமிப்பா இருக்குல்ல. அதனாலதான் அந்த இடத்துலயே அவங்க மூணு பேரும் திகச்சும் போயிட்டாங்க. இப்பேற்பட்ட கற்புத்தன்மையாலதான் அருந்ததி இன்னும் வானத்துல நட்சத்திர அந்தஸ்தோட மின்னிட்டு இருக்காங்க. திருமணங்கள்ல இன்னும்
அம்மை மிதித்தல் அருந்ததி பார்த்தல்ன்ற சடங்கு. அருந்ததிய பார்த்துட்டு குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிச்சா அருந்ததி மாதிரி கற்பக்கரசியா எப்பவுமே வாழ்க்கையில இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஐதீகத்தை இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இத்துடன் அருந்ததியின் கதை இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.